கொஞ்ச நாளாகவே நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்தது இல்லையா? அந்த ரூமர் இப்போ வந்து உண்மையாயிடுச்சு. என்னன்னா, வானத்தை போல சீரியல் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த சீரியலில் வரக்கூடிய துளசி கதாபாத்திரம் பண்ணக்கூடிய நம்ம ஸ்வேதா அவர்கள் சீக்கிரமாக வானத்தை போல சீரியலில் இருந்து விலக போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரூமர் மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த ரூமர் வந்து உண்மையாயிருக்கு. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா அவர்களே அஃபிஷியலாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும், வானத்தை போல சீரியல் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றது. அது மட்டும் இல்லாம அதுல நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா மக்களால அந்த அளவுக்கு வந்து ஏத்துக்கப்பட்டது. சோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து துளசி கேரக்டர். சோ அந்த கேரக்டரை வந்து ஸ்வேதா அவர்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா துளசி கேரக்டர்ல நடிக்கிற நம்ம ஸ்வேதா அவர்கள் சீரியலை விட்டு விலக போறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர் எல்லாம் வந்தது இல்லையா? சோ இப்போ அது வந்து உண்மையாயிடுச்சு. அதை வந்து ஸ்வேதா அவர்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து வணக்கம், நான் இதை உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு தான் நினைச்சேன். என்னன்னா, ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால நான் வந்து பாத்தீங்கன்னா வானத்தை போல சீரியல்ல இருந்து குவிட் பண்ண போறேன். அதாவது அந்த ரூமர் வந்து இப்போ வந்து உண்மையாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் வந்து கடைசி நாள், என்ன நீங்க வந்து துளசி கேரக்டரை வந்து பார்க்கலாம், இதுக்கு மேல என்ன நீங்க வந்து துளசி கேரக்டரை வந்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து என்ன துளசியா அக்செப்ட் பண்ணீங்களே, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா இதுக்கு நான் எப்பவுமே வந்து கிரேட்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட லவ் அண்ட் கேரை வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் மூலமா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட எல்லா ஃபேன் பேஜஸ்க்கும் அவங்களோட தேங்க்ஸையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்டு அவங்களோட ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்திலையும் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது ஸ்வேதா அவர்கள் வந்து துளசியாவே வந்து வானத்தை போல சீரியல் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு ஸ்வேதா அவர்கள் அந்த சீரியல்ல இருந்து விலக போறாங்க அப்படின்ற நியூஸை கேள்விப்பட்டோன்னே எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க வந்து சொல்லுங்க, அதாவது துளசி கதாபாத்திரத்துல இருந்து இப்போ நம்ம ஸ்வேதா அவர்கள் வந்து விலகிட்டாங்க, துளசி கேரக்டரை வந்து பாத்தீங்கன்னா யார் ரீப்ளேஸ் பண்ணா வந்து நல்லா இருக்கும், இல்ல வந்து ஸ்வேதா அவர்கள் தான்ப்பா கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி சின்ன திரையில் நடக்கிற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க வீ டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.